வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். இந்த சாப்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால். அதில் செகண்ட் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம், ரைட்? செகண்ட் ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால் வித் பெர் அயோடிக் ஆசிட். ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால் வித் பெர் அயோடிக் ஆசிட், இந்த ரியாக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா, எத்திலின் கிளைகால் ரியாக்ட் வித் பெர் அயோடிக் ஆசிட் டு ஃபார்ம் ஃபார்மால்டிகைட். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்மால்டிகைட்டாக கிடைக்கும், புரிஞ்சுதா? ஸோ அப்போ ப்ராடக்ட் ஃபார்மால்டிகைட்டோட ஃபார்முலா உனக்கு ஈஸியாக ஃபஸ்ட்டு தெரியணும். HCHO இதுதான் ஃபார்மால்டிகைட்டோட ஃபார்முலா. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்ட்ரக்சராக பார்த்தோன்னா, கார்பன் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா, ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டம், ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்டில் இருக்கும், இதுதான் ஃபார்மால்டிகைட். ஓகேவா? ஸோ கிளைகால்லாம் உனக்கு தெரியும். ஸோ எத்திலின் கிளைகால் ஃபார்முலா CH2OH, இதுதான் வந்து என்னது, எத்திலின் கிளைகால் ஃபார்முலா. பெர் அயோடிக் ஆசிட் அப்படின்னா HIO4. ஓகேவா? ஆக்சுவலி இது எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சரானு பார்த்தோன்னா, ஹைட்ரஜன் அயோடின் வந்து என்னென்னா சென்ட்ரல் இருக்கும், அண்ட் ஓஹெச் குரூப் அட்டாச் ஆகிருக்கும். ஹியர் இட் இஸ் ஒன் ஓ டபுள் பாண்ட் ஓ, இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஓ, இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர் HIO4 பெர் அயோடிக் ஆசிட். ஸோ எத்திலின் கிளைகால் ரியாக்ட் வித் பெர் அயோடிக் ஆசிட் டு ஃபார்ம் நம்மளுக்கு ஃபார்மால்டிகைட் ப்ராடக்டாக கிடைக்கும், ரைட்டா? ஸோ எத்திலின் கிளைகால்னு சொல்லலாம், இல்லைனா E1,2-diol சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்கே இன்னொரு நேம் சொல்லியிருப்பாங்க, என்னென்னு பார்த்தோன்னா, விசினல் 1,2-diol. அப்போ விசினல் 1,2-diol-னா என்ன, அதுவும் இந்த எத்திலின் கிளைகால் தான், ஈத்தேன் 1,2-diol தான், கிளைகால் தான், இதெல்லாம் ஒரே நேம் தான். அப்போ விசினல்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அட்ஜசன் கார்பன் ஆட்டம். ஓகேவா? விசினல் அப்படிங்கிறப்ப 2 அட்ஜசன் கார்பன் ஆட்டம்ஸ். ஓகே? ஸோ லேட்டினில் என்ன சொல்லுவாங்கன்னா, விசினல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லேட்டின் வேர்டில் விசினஸ் அப்படின்னு அர்த்தம். அது விசினஸ். அப்போ இந்த விசினஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நெய்பர்னு அர்த்தம். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ஸ். ஓகேவா? அப்போ விசினல் 1,2-diol என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விசினலோட மீனிங் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, எனி டூ ஃபங்க்ஷனல் குரூப் பாண்டட் வித் 2 அட்ஜசன் கார்பன் ஆட்டம். ஓகேவா? ஸோ அப்போ எனி 2 ஃபங்க்ஷனல் குரூப், அப்போ இங்கே ஓஹெச் தான் ஃபங்க்ஷனல் குரூப், 2 ஓஹெச் குரூப். ஓகேவா? ஸோ 2 ஃபங்க்ஷனல் குரூப் பாண்டட் வித் 2 அட்ஜசன் கார்பன் ஆட்டம். ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டத்தில் இது அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, விசினல் 1,2-diol அப்படின்னு சொல்கிறோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்ட்டு. ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் கிடைக்கும், ரைட்டா? ஸோ அந்த இன்டர்மீடியேட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, சைக்ளிக் பெர் அயோடைட் எஸ்டர். ஓகேவா? ஸோ இந்த விசினல் 1,2-diol ரியாக்ட் வித் பெர் அயோடிக் ஆசிட் டைரெக்டாக நம்மளுக்கு ஃபார்மால்டிகைட் கிடைக்காது. ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்மீடியேட் ஸ்டெப்பில் வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா, ஒரு எஸ்டர் ஃபார்ம், அதாவது பெர் அயோடேட் எஸ்டர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும், ரைட்டா? ஸோ இப்போ எத்திலின் கிளைகாலோட ஸ்ட்ரக்சர் போடலாம். CH2OH, நான் இதை பிரித்து பாண்டிங் போட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? இங்கே ஒரு CH2OH, இதுதான் வந்து என்னது, விசினல் 1,2-diol. இப்போ இதில் பெர் அயோடிக் ஆசிட் ரியாக்ட் ஆகுது, ஃபார்முலா வந்து என்ன, HIO4. ஓகேவா? ஸோ இதை ஸ்ட்ரக்சராக நம்ம போட்டுக்கலாம், அப்போ தான் ரியாக்ஷன்ஸ்லேருந்து எப்படி நடக்குதுன்னு தெரியும், ரைட்டா? ஸோ அயோடின் சென்டரில் இங்கே ஒரு OH குரூப் பாண்டட் வித் டபுள் பாண்ட் ஓ, டபுள் பாண்ட் ஓ. ஓகேவா? ஸோ இது ரெண்டு ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். அப்போ என்ன ஆகுனா, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கம்பேர் பண்ணுறப்ப எலக்ட்ரானேட்டிவிட்டி ஆக்சிஜனுக்கு தானே அதிகம், அதனால் இந்த பாண்டு வந்து ஆக்சிஜன் கூட தான் இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ இப்படி கட் ஆகிடும். ஓகேவா? ஸோ என்ன இங்கே ரிமூவ் ஆகுது, H2 வந்து ரிமூவ் ஆகிடும்.
H2O ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாண்டை அயோடினுக்கு கொடுத்துரும். இந்த ஆக்சிஜன் இந்த பாண்டை அயோடினுக்கு கொடுத்து பாண்டு ஃபார்ம் பண்ணுவோம், ரைட்டா? ஆக்சிஜன் டபுள் பாண்டோட வெளில வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும், மைனஸ் H2O என்ன ஃபார்ம் ஆகும், CH2O அண்ட் ஹியர் CH2O இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பாண்டு அயோடினுக்கு போயிடும், இங்கே இருக்கக்கூடிய பாண்டு அயோடினுக்கு போயிடும். ஆல்ரெடி இங்கே வந்து அயோடினில் டபுள் பாண்டு ஓ இருக்குது, இங்கே ஒரு டபுள் பாண்டு ஓ இருக்குது அண்ட் ஒரு ஓஹெச் குரூப் இருக்குது, ரைட்டா? இன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன ஆகும், இதுக்கு பேர் தான் வந்து என்னது, இன்டர்மீடியட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னது, இன்டர்மீடியட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ இதோட நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைக்ளிக் பெர் அயோடேட் எஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். சைக்ளிக் பெர் அயோடேட் எஸ்டர். ஏன் இந்த சைக்ளிக்னு சொல்கிறோன்னா, இது வந்து ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் வந்து இது என்ன சொல்கிறோன்னா சைக்ளிக் பெர் அயோடேட் எஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக போகுதுன்னா, ஃபார்மால்டிகேட் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ ஃபார்மால்டிகேட் எப்படி ஃபார்ம் ஆகுனா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப்பும் இந்த, அதாவது இந்த CH2O இந்த CH2O வந்து பிரேக் ஆகிடும், HIO3 வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும், ரைட்டா? ஸோ என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா, இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும், ஓகே? ஸோ இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிறப்ப இந்த பாண்டு இங்கே அயோடினுக்கு வந்துடும். அப்போ இந்த பாண்டு வந்து எங்கே வந்துடும்னா, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு நடுவில் வந்துடும், ரைட்டா? ஸோ அப்போ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிறப்ப இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் உள்ள கனெக்ஷன் கட் ஆயிருது, பாண்டு வந்து என்ன ஆயிருது, கட் ஆயிருது இல்லையா? அப்போ இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட், ஓகே? ஸோ இந்த பாண்ட் இந்த ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது, இங்கே ஆக்சிஜனுக்கும் அயோடினுக்கும் நடுவில் உள்ள பாண்டை அயோடின் எடுத்துக்கும். அப்போ அயோடினுக்கும் ஆக்சிஜனுக்கும் உள்ள பாண்ட் கனெக்ஷன் வந்து கட் ஆயிடும். அடுத்து அயோடின் ஆக்சிஜன் பாண்டிங்கில் இருக்குது, அந்த பாண்டிங்கில் உள்ளது வந்து கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் வந்துடும், ரைட்டா? அப்போ இந்த அயோடினுக்கும் ஆக்சிஜனுக்குள்ள பாண்டு கட் ஆயிரும், இது தனியாக ப்ராடக்டாக நம்மளுக்கு வந்துடும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா? ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ வந்து இதை வந்து இந்த CH2 எப்படி பிரித்து எழுதலான்னா, சி ரெண்டு ஹைட்ரஜன், ஸோ கார்பனுக்கும் ஆக்சிஜன் நடுவில் பாண்ட் இருக்கா, ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிறப்ப டபுள் பாண்டு ஓவாக மாறிடும், ஓகே? ஸோ அப்போ இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் நடுவில் பாண்டு இல்லை, ஓகேவா? ஸோ ப்ளஸ் இந்த இந்த அயோடினுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கு நடுவில் உள்ள பாண்ட் எங்கேது, இதுக்கு ஷிஃப்ட் ஆகுது, ரைட்? ஸோ அப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்னா, CH டபுள் பாண்டு ஓன்னு எழுதிக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ அயோடினுக்கும் ஆக்சிஜனுக்குள்ள பாண்டு ஷிஃப்ட் ஆயிடுச்சு, அதை கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ இது தனியாக நம்மளுக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆயிடுச்சுனா இது இப்படியே கட் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் HIO3 HIO3 இதோட நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அயோடிக் ஆசிட். ஸோ HCHO இது வந்து ஃபார்மால்டிகேட். இந்த ப்ராடக்ட் நேம் வந்து என்னது, இது ஒரு ஃபார்மால்டிகேட், இது ஒரு ஃபார்மால்டிகேட், ஓகேவா? இது வந்து என்ன சொல்லலாம், ஃபார்மால்டிகேட், ஓகேவா? ஸோ இது வந்து அயோடிக் ஆசிட்னு சொல்லுவோம். HNO3 இருந்தால் என்ன சொல்லுவோம், நைட்ரிக் ஆசிட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே நைட்ரஜனுக்கு பதிலாக அயோடின் இருக்கிறதுனால அயோடிக் ஆசிட்னு சொல்லுவோம், நத்திங் பட், ஓகே? ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால் வித் பெர் அயோடிக் ஆசிட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் யூ? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.